This video is sponsored by Lakshmi Ceramics. ஃபைனல் ஸ்டேஜை நெருங்க நெருங்க பிபி கண்டெஸ்டன்ஸுக்கும் பிக்பாஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் எமோஷனலாக போகும். பிகாஸ் இது இறுதி வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமையை கடந்துட்டா பிக்பாஸ், இனிமேல் அடுத்த சீசன் தான் வேற கண்டெஸ்டன்ஸு. ஸோ நல்லா ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எப்பயுமே பிக்பாஸ் அந்த கடைசி வாரம் மட்டும் ஒரு மாதிரி ஃப்ரீயாக விடுவார், அந்த மாதிரி தான் இன்னைக்கு விட்டுருக்காரு. பார்த்துருமா, இது பிக் பாஸ் சீசன் 3 Day 99 ரிவ்யூ. கடைசி வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதுனால மரணம் மாசு மரணம் அந்த சாங்கை போட்டு வெளியிலேருந்து டான்ஸர்ஸை வர வச்சு அந்த வேக்கப் டான்ஸ்க்கு டான்ஸ் ஆனாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்டியோட அட்ராசிட்டி வழக்கம் போல ஷெரினோட ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாரு, மைக்கை கழட்டி வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. சந்தியா மைக்க போடுங்க, அதாவது சாண்டியை சந்தியான்னு கூப்பிட்டாரு பிக் பாஸ், ஆனா குருநாதா வச்சு சரிங்க போல. தென் அதுக்கப்புறம் அதே ட்ரெஸ்ல மின்னலே பாட்டுக்கு டான்ஸ் வந்தாரு சாண்டி. அப்புறம் லிவிங் ஏரியால அந்த 4 பேர்த்த கூப்பிட்டு, இது வந்து கடைசி நாட்கள், ஸோ நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுங்களோ அதை நீங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதான் சொன்னாங்க. அதன்படி லாஸ்லியா முகேன் சாண்டி ஷெரின் எல்லாருமே சொன்னாங்க. ஆல முகேன் ஒரு விஷயம் சொன்னாரு, அன்பு உண்டு தான் நானாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு இவ்வளவு அன்பு இருக்கு, சோ வந்து நான் அனாத இல்ல அப்படினு சொல்லிட்டு முகின்றா சொன்னாரு. சோ அது ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. அப்புறம் Zomato task னு வந்து அது ஒரு மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா ஃபன்னா தான் இருந்துச்சு. தின அதுக்கப்புறம் குக்கிங் ஏரியால 4 பேர் பேசிட்டாங்க, அடடடட ஆரம்பமே அப்படினு சொல்லிட்டு பாட்டு போட்டு மீராமித்துன் ஃபாத்திமா நைனா ரேஷ்மா அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்தவங்க ஆளுக்கு ஒரு gift எடுத்து வந்தாங்க. அதன்படி சாண்டிக்கு வந்து அந்த கோட் ப்ரோமோல பார்த்தோம் இல்ல, அது முகினுக்கு வந்து கொடுக்க வேண்டிய gift வந்து மீராமித்துன் ஒளிச்சு வச்சிருந்தாங்களா, அது ஒளிச்சு வந்து கொடுத்தாங்க மீராமித்துன். பாருங்க, நான் உங்களுக்கு முகின்றாவுக்கு gift ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீராமித்துன் கேமரா மாதிரி சொல்லிட்டு அவங்க கிஃப்ட்டை கொடுத்துறாங்க. தென் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த ஃப்ரண்ட் டோர் ஒரு மாதிரி நிறைஞ்சிருந்துச்சு, ஏன்னா வந்திருந்த எல்லாருமே அந்த இந்த ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் இது வரைக்கும் பிக் பாஸ் மூவ்ஸில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சிருக்கோம், ஃபோட்டோ லைப்ரரி மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ டச்சிங்காக இருக்கோ ஸோ நீங்கள் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. தென் அதன்படி ஒவ்வொருத்தரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் ரேஷ்மா வந்து முக்கியன்றாவை, நான் வந்து போன ஜென்மத்தில் என்னன்னு தெரியல, மகனாக கூட பிறந்திருப்பா முக்கியன்றா, ஏன்னா அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிட்டான் என் கூட என் ஃபேமிலி கூடயும். ஸோ வந்து முக்கியனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. சாண்டி வந்து இருக்கிற 2 முகத்தை காமிச்சிட்டாங்க, இப்படி சாண்டி போனா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ தேங்க்யூ, வெளியே போனதுக்கு அப்புறமா என் பொண்டாட்டியை அப்படியே பார்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி ஒரு மாதிரி ஃபன்னாக சொன்னார், நல்லா இருந்துச்சு. தென் ஃபாத்திமா லாஸ்ட்லியா ரெண்டு பேருமே காமனான ஒரு விஷயத்தை பேசினாங்க. லாஸ்ட்லி அவங்க அப்பா உள்ள வந்தப்போ ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட், அவங்க அப்பா இருந்த ஸ்டேஜை பற்றிலாம் ஃபாத்திமா பேசினாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி லாஸ்ட்லியாக்கு பாடம் கொடுத்துற மாதிரி இருந்துச்சு. மீராமித்துன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சேரன் சாரோட விஷயம் மீராமித்துன் எடுத்து பேசினாங்க. அங்கே உள்ள ஃபோட்டோவை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், வெளியே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த டின்னர் டேபிள் செட்டப்பு, அந்த டின்னர்லாம் வந்து வந்துச்சு, சட்ட துணியும் கொடுத்து சாப்பாடும் போட்டு எப்பப்போ அப்படின்றீங்கப்பா. இங்கே நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, அது ஓகே. அப்புறம் எதுக்கு இந்த ஜொமேட்டோ டாஸ்க்ல உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிங்கன்னு சொன்னாங்க, இருந்தாலும் உனக்கு அந்த டாஸ்க்கு ஜொமேட்டோக்கு. அப்புறம் சொன்ன மாதிரியே வந்து 4 பேருக்கும் 4 ட்ரெஸ் வந்துச்சு, செம்மையாக இருந்தாங்க 4 பேருமே. தென் 2 பாட்டு போட்டாங்க, 2 பாட்டுலையுமே சூப்பராக ஆடி முடிச்சு சாப்பிட்டு, அது சாப்பாடு எப்படி அவங்களா சாப்பிடல, என்ன எல்லாரும் டயட்ல இருக்கீங்களா, போய் சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லி அமைச்சர் குருநாதா அதை சாப்பிட சாப்பிட குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமே லைட்ஸ் ஆஃப் செய்யப்பட்டது. இன்னும் பிக் பாஸ் முடிய 7 நாட்களே உள்ளன. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கே ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, நாளைக்கு இவங்கெல்லாம் போயிட்டு இன்னொரு செட் ஆஃப் 4 பேர் வருவாங்க. வனிதா, சாக்ஷி, அபிராமி, தர்ஷன், சேரன் அவங்களை யாராவது வேணா வரலாம், அதை நம்ம நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு எபிசோட ஆன்சின் நாளைக்கு உங்களுக்கு வந்துருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கார்த்திகேயன். மறக்காம லிட்டில் டாக்ஸ் subscribe பண்ணிருங்க, and don't forget to click the bell icon.